வணக்கம் மக்களே, வெல் டக்கர். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு. அறிவுக்கு எல்லையே இல்லைங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்திலேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற வித்தியாசமான 12 டக்கரான தகவல்கள் இதோ. 13 ராசி இல்லாத நம்பர், டெவில்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. மாவீரன் அலெக்சாண்டர் அவர் ஆட்சி காலத்துல 12 மாசத்துக்கும் 12 கடவுள்களை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. 13வதா தானும் ஒரு கடவுளா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு சிலையை ஊருக்குள்ள வச்சாரு. வச்ச உடனே அவரு இறந்தும் போயிட்டாரு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் 13 நம்பர் ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு நம்பப்படுது. உலக அளவுல பப்ளிக் லைப்ரரியில அதிகமா திருடப்பட்ட புக்குன்னு கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்ற புக் எது தெரியுமாங்க? கின்னஸ் ரெக்கார்ட் புக் தாங்க. நமக்கு எந்த புக்குன்னா முக்கியம், எவ்வளோ இடைக்கு போகுதுன்னு தானே முக்கியம். உலகத்தையே மிரட்டி ஆட்டி படைச்ச ஹிட்லர் சைவமாங்க. ஆமாங்க, அவர் சைவமா இருந்தாலும் பரவாயில்ல, விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு போராட்டம்லாம் பண்ணியிருக்காராம். ஆடு நினைக்குதுன்னு ஓனாய் எழுத கதையா இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட்ல இந்த சின்ன பாக்கெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த காலத்துல சுரங்கத்துல வேலை பார்க்கறவங்க ஜீன்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணாங்க. கையில கடிகாரத்தை கட்ட முடியாதனால சின்ன கடிகாரத்தை இந்த பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அந்த கடிகாரம் ஒளிஞ்சிருச்சு, அந்த பாக்கெட் அப்படியே இருக்கு. நம்ம ஊர்ல பசங்க இந்த சின்ன பாக்கெட்ல என்னென்னமோ வச்சு யூஸ் பண்றானுங்க. புத்தர் சிலை பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கும், ஆனா ரியாலிட்டி வேறங்க. அவரு பல மாசத்துக்கு பட்டினியா தவம் இருந்ததுனால கண்ணெல்லாம் ஒட்டி போய் பார்த்தோன்னா பக்குன்னு ஆகிற அளவுக்கு இருந்திருக்குன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா அந்த உருவத்தை வச்சு பல இடங்கள்ல வழிபாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜப்பான்ல பல ஸ்கூல்கள்ல ஜாலியா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாங்களாங்க. 1982 ஆரம்பிச்ச இந்த மாதிரி பள்ளிகள்ல பலாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பாஸ் பண்றாங்களாம். நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஸ்கூல்லாம் தேவையே இல்லைங்க, நமக்கு தான் ஆதித்யா டிவி இருக்கே. உலக அளவுல ஃபேமஸ் ஆன ஒரு காஃபி கம்பெனில ஜெனோரா பிளிக்கா அப்படின்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவரோட வேலை என்னன்னா அங்க தயாரிக்கிற காஃபியோட டேஸ்ட செக் பண்றதுதான். அந்த கம்பெனி அவரோட நாக்க 8 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருந்தாங்களாம். நம்ம படப்பும் வாயால தான் ஓடுது, நம்ம நாக்க இன்சூர் பண்ணா என்ன? நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மைக்ரோவேவ் அவனை கண்டுபிடிச்சது பெர்சி ஸ்பென்சர். ரேத்தியான்ற கம்பெனில இவங்க வேலை பார்க்கும்போது எதேச்சியா அந்த மைக்ரோவேவ் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க குச்சி மிட்டாய் குறிவரட்டி கொடுக்குற மாதிரி $2 கொடுத்து அவரு கதையை முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் இந்த கம்பெனி சம்பாரிச்சிருக்காங்க. அதான் விதைக்கிறவன் ஒருத்தன், உட்காந்து தின்றவன் இன்னொருத்தன். நம்ம ஊர் உட்பட உலகத்துல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மன்னர்கள் குதிரை மேல இருக்கிற மாதிரி போஸ் கொடுத்து சிலைகள் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு குதிரையும் கொடுக்குற போஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குங்க. அதாவது குதிரை ரெண்டு காலையும் தூக்கி மன்னர் அது மேலே உட்கார்ந்துருந்தார்னா அந்த மன்னர் போர்ல இறந்துட்டாருன்னு அர்த்தம். அதுவே ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு இருக்க குதிரை மேல உட்கார்ந்துருக்காருன்னா அந்த மன்னர் போர்ல அடிபட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு இறந்தாருன்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லாம 4 காலையும் பச்சைக்குன்னு கீழே வச்சிருக்கிற குதிரை மேல மன்னர் உட்கார்ந்துருந்தார்னா அந்த மன்னர் போருக்கே போகாம நோயில இறந்தார்னு அர்த்தம். போருக்கே போகாத மன்னருக்கு எதுக்கு குதிரை? இங்கிலாந்து ராணி எலிசபெத் கையில ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும். அந்த ஹேண்ட்பேக்கை அவங்க ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் டிவைஸா யூஸ் பண்றாங்களாம். எப்படின்னா அவங்க மீட்டிங்ல இருக்கும்போது ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு அந்த ஹேண்ட்பேக்கை மாத்தினாங்கன்னா மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க செக்யூரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதா அர்த்தம். அதுவே அந்த பேக்கை டக்குன்னு டேபிள் மேல வச்சாங்கன்னா மீட்டிங்கை உடனே கேன்சல் பண்ணணும், நீங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு அவங்க செக்யூரிட்டிக்கு கோட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா. இந்த டெக்னாலஜி எல்லாம் நாங்க வந்து சின்ன கவுண்டர்லயே பார்த்துட்டோம். டெக்னாலஜியா இந்த விரலுக்கு மோதிர விரல்னு ஏன் பேர் வந்துச்சுன்றதுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. அந்த காலத்தில் ரோமானியர்கள் கல்யாணத்தப்போ இந்த விரலில் தான் மோதிரத்தை போடுவாங்களாம். ஏன்னா இந்த விரல் வழியாக தான் ஹார்ட்டுக்கு நரம்பு போகுது அப்படின்றத அப்போவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விரலில் மோதிரத்தை போட்டு போட்டு நம்மளும் அதை பழக்கி இந்த விரலையே மோதிர விரலாக ஆக்கிட்டோம். நமக்கு விரல் மட்டும்தான் இருக்குது, மோதிரம் இல்லை. நம்ம விளையாடுற சீட்டுக்கட்டில் 4 கிங்ஸ் இருக்குங்க. அந்த 4 கிங்ஸுக்கும் ஒவ்வொரு மன்னர்கள் பேர் இருக்குது. ஸ்பேடுக்கு வந்து கிங் டேவிட்டு, கிளப்புக்கு வந்து அலெக்சாண்டர், ஆர்டினுக்கு வந்து சார்ல்ஸ் மெக்னே, டைமண்டுக்கு ஜூலியஸ் சீசர். அப்போ ஜோக்கருக்கு வேற யாரு? நம்ம மூஞ்சி தான். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம்.